Hi viewers, welcome back to my channel. So in the video வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டட் கிடையாது. அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீயா நானா ப்ரோக்ராம்ல வந்து என்ன இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயினாக நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னா வந்து ரெண்டு டீம் இருந்தது. ஒன்று வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, டாக்டர்ஸ் இருந்தாங்க. அப்போசிட் டீமில் அஸ் பப்ளிக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். ஏன் வந்து கொரோனா தடுப்பூசி போடலை, அது என்ன ரீசன் அப்படிங்கிறதுல வந்து தான் நாங்கள் வந்து பேச போயிருந்தோம். அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் வந்து செகண்ட் வேவில் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. எத்தனை மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இழந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு வைரஸ், அது வந்து ரொம்ப மைன்யூட்டான வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பேசினேன் அங்கே அப்படின்னா வந்து கொரோனா தடுப்பூசி நான் போடலை. ஏன் போடலை அப்படின்னா வந்து உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து உள்ள ஒரு பயம்தான். அப்போ நான் வந்து அந்த அந்த அங்கே பேசும்போது கூட வந்து எனக்கு வந்து அது நம்பிக்கை இல்லை. அதாவது ஊசி தடுப்பூசி வந்து போட வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் அட் ப்ரெசண்ட் இப்போ நடக்கிற அந்த சூழ்நிலைகள், சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போடணும். அங்கே உள்ள டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அதாவது கொரோனா வைரஸை வந்து நம்ம வந்து அந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணவங்கக்கிட்ட நம்ம போய் அதை வாங்கி அது நம்ம உடம்புக்குள்ளே போய் இம்யூனிட்டி பவர் உருவாக்கி அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே நம்ம போக முடியாது. அதனால தான் வந்து இந்த தடுப்பூசி போட்டு அந்த மரபணுக்கள் உள்ளே செலுத்தி நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து உருவாக்கி அந்த வைரஸை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து டாக்டர்ஸ் சொன்னாங்க. பட் அட் ப்ரெசண்ட் வந்து அடுத்து மூணாவது அலையும் வந்து ஆன் த வே, இட் இஸ் ஆன் த வே. ஸோ ஃபேமிலியில் வந்து நிறைய குழந்தைங்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியில் வந்து குழந்தைங்க, எல்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது இந்த ஒரு லைஃபுங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கொரோனா தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து தேர்டு வே வந்து குழந்தைங்களை தாக்குங்கிறாங்க. அதனால் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வர பேரண்ட்ஸ் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டால் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து சேஃபாக இருக்க முடியும். டாக்டர்ஸ் சொல்கிற நிறைய வீடியோலாம் வந்து நான் கேட்டேன். ஸோ ஊசி போட்டால் தான் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் சேஃபாக இருக்க முடியும், நாமளும் வந்து சேஃபாக இருக்க முடியும். ஸோ தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஸோ பி சேஃப் அண்ட் வீட்டில் உள்ள அனைவரும் வந்து பாதுகாப்பாக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ அங்கே அந்த நீயா நானா ப்ரோக்ராமில் எனக்கும் கோபிநாத் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், ஃபன்னி கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ அந்த வீடியோ வந்து இதில் வந்து ரெடி பண்ணி எடிட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கிறோம். ப்ளஸ் வந்து அங்கே போனப்போ வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அங்கே லஞ்ச் டைமில். ப்ளஸ் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதுவும் இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக வந்து கோபிநாத் சார்கிட்ட வந்து கேட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் அப்படின்ட்டு. அவர் சொன்னார் வந்து இல்லை, இது கொரோனா டைம்ங்கிறதுனால ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் 1 or 2 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அதெல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இந்த டைமில் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து மெயினாக தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ இந்த டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் வந்து அனுப்புங்க.